என்னடா கட்டதோர ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தானா? கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தலா பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லாம் வண்டிய அமுக்குடா ஆளுன. ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கொடுது? இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லி விடு. சரி தல, அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு? டாய் கட்ட துற, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவே அழுதுருவே. டேய், அது குடுறா. என்ன அது? இத வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு, காலு காலு காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிட்டு தல, ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆள கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆள கூட்டு வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் நீங்க பேசாத. நீ என்னதுல நொன்ற? கால்ல போட்டானோ? எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புளிக்க உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கணும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா? நீ இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுங்க வீதி. யாரு? யாரு? ஏய், கட்டதுற அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆளனு சொல்லிட்டு ஓடுக்கடா. ஹலோ ஹலோ, அடடா உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து உடவடாம அக்கி தாங்கிலே. நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணு கேட்கவா? அட போ, ஒரு அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம். போ, அட வண்டியை நிறுத்துறீங்களா? ஐயோ வளைச்சு வளைச்சு வரானே. மறைச்சு தாயா, மறைச்சு தாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தி நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா அங்க காலை ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசா முல்ல, நல்லா கிளப்புறாயடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா ஓ ஊர்ல பிரச்சனை? இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குறீல்ல, பத்து உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியட்டாயா? செய்ய சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீடைல். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. சரி, வண்டியில ஏறு.
தம்பி, என்ன இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன பால பொண்ணு எல்லா வண்டிய. மீனாட்சி, என்னங்கய்யா? மூணு நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேன், இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா, அம்மா வராங்க. அவ கடக்கறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய்யா, தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் தெரியுது. ஓடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்ட பந்தயமா காட்டுற உன்னை, என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவம் இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? என்னையா கிளவின்னு சொன்ன? தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு, இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல, என்ன தைரியம் இருந்தா? எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலை ஏதோ? என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிந்து நிக்க மாட்டான், அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதம்மா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே, அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, என்னங்கய்யா? அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளால கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? ஏய், யார் ராணி? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம், வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி, அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு சக்தி? என்னப்பா இது, இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. துப்பு தூ தூ தூ. பாத்தியாடா கிளவிக்கு குளிப்ப, ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க, அப்ப எல்லாம் அம்புட்டு பேலும் பேசாம இருந்து விட்டு நாளைக்கு சாவ போற கலைய போட்டு தள்ளுறேன். வெக்கமால உனக்கெல்லாம் அடிய பாக்கியா? இப்ப எல்லாம் ஒத்திலே வர்ற, ஒத்திலே குளிக்கிற, ஒத்திலே போற, உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்ச தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கருதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாதீங்க. அந்த பக்கமா போக. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம், அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறுறதுக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்க எல்லாம் நிக்காத, கிளம்பே கிளம்பே. ஏன்பா சத்தி, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? நீ அப்புறம் இதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும், அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர்? ஹலோ, ஒன் செகண்ட். எஸ். ஏய் நகர்ரா, இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி செட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த டிரெஸ் போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒண்ணுமே, அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி, எங்க போறீங்க? சந்தைக்கு. நானு வட்டுமா? பச்சை மண்ணு பாணி. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன்,
பொம்மை காரு, பொம்மை ரயில், ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. என்ன இது புள்ள? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல ஓ ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு. இவனால சும்மா விட கூடாது. வச்சுக்க போவாரா? மாமா ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யாரவ? அல்ல பாருங்க எங்க இல்லடா. நம்ம எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? எங்க காணும் காலை உடச்சு வந்துருந்தே. அவர்கிட்ட அடியில வைக்கல பார்த்து வச்சுனா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துருப்பாரு. டேய் தம்பி ஆராதிகி குலகார பாவிடா. அண்ணன் கட்டி மேல நின்னுக்கு ஐடியா வர கொடுக்குற. ஏன் மூஞ்சில முழிக்காத போ. உங்க சொல்ல எனக்கா தட்டி இருக்கண்ணா வரனே. எக்ஸ்கியூஸ் மீ அந்த வைக்கல மறந்துறாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா அண்ணே வரும்போது குறியரட்டி குச்சி மிட்டாயோ. ஆமா நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறியரட்டி ஆக்க போறாயே. இவளுக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வரப்போறேன். வா வா வாடா. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய் அதுவும் வேணா எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறையே அதை எதிர்பார்க்கிறீங்க? கழுட்டான அம்மா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? டிரஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல. இப்ப டிரஸ் வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு டிரஸ்ஸோட வர. ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க வாங்கண்ண. இன்னொரு இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு. சார் வரட்டா? பத்திரண்ணே அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா, வாங்க போவோம்.
திருப்ப கலட்டியா சத்த கேக்குப்பியா? ஆமண்ணே ஆமண்ணே போமா. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது? ஏன்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொன்னாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்ன கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே. ஏயா கத்துற? நாய விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? என்னப்பா நாய் கத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சுடா. உனக்கும் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நானும் அவரு ஒன்னா சேர்ந்தான திருட வந்தான். சொல்லுங்க. என்னத்துக்கு இங்க வாங்க பாஸ்? நம்ம அடி வாங்குறது சகசம் தானே, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போறா? என்ன அப்படி காப்பாத்த முடியல? இந்த கயத்துல காஞ்சி கருவானா தொங்குறேன். நீ காப்பாத்துற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத. உங்களை காப்பாத்துறது வருவானா? ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? சும்மா விட கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிடும். சரி, வண்டியில இருங்க. சோ நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரியே போனாலும் அந்த கைப்புல அடுத்த வண்டியில ஏற மாட்டான் சொல்லிருக்கேன். நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துல அங்க பாரு, என்ன வண்டி ஓட்டுற? நல்லா அடிச்சு ஓட்டு. நீங்க தானே சொன்னீங்க இந்த குறைச்சல? சாரி. என்ன சாரி? போடுறா தம்பி பிரேக். இறக்கி விடலாம்ல? நானா உன்னை ஏத்தி விட்டேன்? ஏன் ஏத்தி விட்டாதான் இறக்கி விடுவியா? ஏன்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு எப்படா தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சிங்கல்ல, போய் பிள்ளைகள படிக்க வைங்க கப்பித்தனமா பேசிக்கிட்டு. அண்ணனா உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னிலிருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் ரெண்டு பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ண நான் என்ன பண்ண முடியும்?
தேங்க்யூ, ஆசீர்வாதம் மட்டும். என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? கருவாய, இவன் பத்து பேரை பந்தாடி இருக்கான், ரெண்டு பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, மூணு பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா, இந்த பாடா, நீ பண்ண சேதாரத்துக்கு எல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க, நீங்க வேற வீடு வாங்கவே 15,000 இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பு இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறான். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சுட்டு ஓடிப்போ, இது என் உத்தரவு. ஏயா, இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொறுத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவன், போடி வேலையை பாத்துக்கிட்டு. அண்ணே, நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசல, என்ன தம்பி, நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க. நீ அதுக்காண்டி வரல? நான் செத்துட்டு நான் உசுர இருக்கான் பாக்க வந்திருக்கேன். என்ன எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங் இருக்கு. கைப்புல்ல குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. அண்ணன், குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடிது, அதை கேட்டனாலதான் உடம்புல ரத்தம்ல வடி. இல்ல, நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். தேவையில்ல. என்ன, என் மேல நம்பிக்கை இல்ல? உன்னை நான் நம்புறேன் அண்ணே. ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்ச பழமா? அட அதுலப்பா, இது ரெண்டாவதுக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணைய ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பா, இவனுக்கு நோகாம கொண்டி தண்ணில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக 100 லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணிய கட்டதுல நான் பழி வாங்கணும், அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார், எங்கே பார், அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டு வளர்த்தா நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா, அப்ப நீ சொல்லணும். எங்க அண்ணன் கைப்புல சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறிடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துல செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். அதனால்தான் கொன்னே போட்டிருப்பேன். ஏன் ரத்த வரி? அந்த பொண்ணு நான் லவ் பண்றேன். ரைட் விடு, நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனும். அதான் ஏன் லட்சியம்? நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீல, போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர்ற, நீங்க வரவே இல்ல. டேய் டேய் டேய், என்னாச்சுடா, ஏன்டா அப்படி அழுற? நீங்க சங்க தலைவர், நீங்க உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சானுங்களே. விடுறா விடுறா, இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு தான் செய்யப்படாதான் இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே, நம்ம தம்பிடா கரெக்டா வந்துட்டு வர. ஆயுசு நூறு. வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? தேயா ஆமாண்டாங்க, குய்யால நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னிருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. தலே, வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுற. வண்டி போல இல்ல, இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு, இந்த குத்து இப்ப போறான சக்தி. அவன குத்துற குத்துறா பாருறா, பாருறா பாருறா. என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன்.
வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ, தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து பொரட்டு தலைமா தூங்க விடாதாங்கல்லாம். எது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி, ரெண்டு பேரும் ஏறி உட்காருங்க, நான் தள்ளுறேன். சபா, மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்குற பசங்களா, இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, இன்னொரு ரவுண்டு போலாம் நான் சொல்றேன். உன்ன என்ன பண்றேன் பாறாப்ப, அண்ணா உங்களுக்கு போயிட்டாரு. பசங்களா எஸ்கே போடா ராணி, டாய் ஏடி எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைக்கு. ஏடா நில்றா, ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? விடு, இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர் காரியாருப்பா? ஐயா 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 ஐயோ, உடனே நீ நரம்பு அறுத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே, காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கணும்? தம்பி போ, நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போ. அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பி, நீ வாயால சொன்ன பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அரட்டுதீங்களே, நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூஸ் என்ன? அந்த பொண்ணை நான் எப்பவே மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பெர்மிஷன் வேணும். என்ன மீறி போனே அந்த காதலை கண்ணா பண்ணானு சிரச்சிருவேன். உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட இல்லாத போலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். என்ன நீ ஆள் வருதா? அது எப்படி பார்க்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும் இல்ல? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பன்னாடைகளை மனுஷாவே மதிச்சுக்காத, சொல்லு. சக்தி பிளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. மாமா, நான் குளிக்க போறேன். செல்வி, நான் குளிக்க போறேன். டேய் பரத், நான் குளிக்க போறேன். ஜோசியரே, நான் குளிக்க போறேன். தம்பி, இவன் நான் குளிக்க போறானா இல்ல குவேத்துக்கு போறானா, இந்த மாதிரி அலப்பிக்கு திரியறா? கைப்புள்ளனா, நான் குளிக்க போறேன். ஆஹா, நம்மளையும் கவத்திட்டாயா? தம்பி, அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கறாரோ அம்பர்தான் சொல்லுவா. பாத்தீங்களா தம்பி, பாட்டுக்கு போற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேக்கும் போது
இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? என்ன தம்பி பீலிங்க மேல அந்த பொண்ணு நிக்கிறாளுங்களே? ஆமா நிக்கிறாளுங்க. கல்யாணத்துக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தாலும் பொண்ணை நீங்க கடத்த போறோம். மாட்டிக்கிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது? நீங்க தானே? அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி என் வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம் என் முடிவை நான் மாத்திக்கிட்டு ஒரு லவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன் தள்ள பரியாத. என்ன இப்ப நான் கல்யாணம் விட்டு கிளம்புறேன். பொண்ண கடத்தி முடிச்சதுன்னு புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அண்ணே தம்பி போன் பண்ண தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கல். அம்மா அம்மா கல்யாண பொண்ணுங்க பாக்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா? அது வேற ஒண்ணு இல்லடா, அழகு படுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சித்தி சின்ன அவ குட்டி சேர்ந்து அப்பீச்ச அல்ல 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 அல்லுங்களா. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கிழப்புற அத்தி தம்பியா? பொண்ண கடத்திட்டப்பா. ஓகே excuse me, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஏ சம்பா, கல்யாணம் பண்ணதா கடத்துன? என்ன இந்த கைப்புள்ள கலத்துல இறங்கினா மிச்ச ஆகுமா? போன வே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மனாட்டி. தல பொண்ணு சூப்பர் இல்ல? என்ன பா இது, ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா. இல்ல பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏப்பா இது என்ன விட்டு போச்சு பேசிக்கிட்டு, டைம் ஆயிடுச்சுல கிளம்பு. ஹலோ, நீ எங்க வர? மெட்ராஸ்க்கு பா. மெட்ராஸ்க்கு வரும்போது என்ன பாக்கலையா? வந்தா கஷ்டப்படுவேன். நானா? வேண்டாம். என்ன நீ கூட்டி போலன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நான் தீ குளிப்பேன். என்ன என்ன சொன்னேன்? தீ குளிப்பேன்னு சொன்னேன். சட்டி சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு உதவி செய்யும், அவன் இஷ்டப்படியே தீ குளிக்கட்டும், என்ன புடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். வயசாயும் உனக்கு இந்த வில்லத்தனம் போல பாரு. கிளம்பட்டா? போய் தொலை தாத்தா. சரி பாடி. முறைக்கிற பாரு, நல்லா நம்பியாரு மாதிரி. நீ வந்தே ஆகணுமா? நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும். உன் விதி யாரால மாத்த முடியும்? என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும். வந்து பாரு. ஏப்பா, நம்ம ரெண்டு பேரும் தான் ரயில் விட்டமா இருக்கு, ஒருவேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் என்ன சொன்னா? பின்ன பாம்பே. ஏப்பா ஒண்ணும் தெரியலங்கிற காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஐயோ திருவாச்சி, ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயிலாவே ரெண்டு பேரும் புழக்கறதா இந்த ஊர்ல புழப்பு. எனக்கு ஈர குழந்தை நடந்து வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பாத்துக்கணும் தெரியும். ஏப்பா ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாது இறக்கி விட்டுறதா?
ஐயா அடுத்த ட்ரெயின் எப்போ இருக்கு? நாளைக்கு. இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட எப்பவாது கூட்ஸ் வரும், அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா ஒழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா இந்த மனுஷன் சொன்ன கேட்டியா? இந்த பாருப்பா, உன்னை கையெடுத்து கும்புற ஊருக்கு போறப்பா. ஏங்க இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்டே இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. பிராந்தர் கிடைத்த அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயலாம்னு பாக்குறே முடிய மாட்டேங்குது. என்ன என்னைக்கு கூட்ஸ்ல அள்ளி போட்டு போறானுங்களோ? எப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதப்பா, வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு, நான் மட்டும் தனியா வா. அதுக்கு நான் ஓம் கூட வந்துடுறேன். நில்லப்பா, ஊராயாது. எவனை பார்த்தாலும் கொலகார பய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்ட மாதிரி கைய வெட்டுறாங்க. எங்கப்பா இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா இப்பே ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுறு, நம்ம ஊர் மல்ல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அந்த கழுத எங்க போனா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாடி. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேக்குது இல்ல? ஆளு மலை மலை இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? ஆனா அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்து இருக்கு. அப்புறம் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா தம்பி தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்த என்னைய காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன, நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. நீ வேணா தம்பி, அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ என்னது இது? அண்ணன் போட்ட கோடு, இத நீ தாண்டப்படாது. நிஜமா தாண்டக்கூடாது? சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்க, நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜபம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்தி மடாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டாய், எந்த நாகரிபட கல் எடுத்து அடிச்சது? நெல் இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பாக்கலாம். இந்த ஊர்ல பூசாரி முதல் கொண்டு கவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாரண காற்றோட முதல் கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கமும் ராஜலே. ஒண்ணு குடித்தாய்யா, ஒண்ணு குடித்தாய்யா. கடுகளவு கையில் போட்டிருக்காங்க. இவ்வளவு ஆயுதம் ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே, கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு? ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு. நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேலை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 என்ன ஆதலிய பார்க்க முடியலங்கிற காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. இந்த கயிறு கவ்வு. கவ்வவா? நான் ரெஞ்சுக்கு ஆயிட்டேன். இதற்கு கவ சொல்றப்ப செவ் ரொம்ப அவசரம் இல்ல. நீ இந்த முனைய பிடிச்சு இழுக்கும் போது நான் அந்த முனைய பிடிச்சு மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்ன கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ண தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறீங்க, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னதை செய்டா. ஐயோ ஐயோ என்னது இது? பேலன்ஸ் உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல. இப்ப நான் இழுக்கிறதுல நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா? ஓயம்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும்ப்பா. என்னடா பண்ணு?
என்ன உப்பு கறிக்குது எங்க இருக்கு நானு இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானு சிக்கனா செதைச்சிருவாங்கல்லையா அது யாரு இது எங்க இங்க வந்தா யாருனே ஏன் சிரிக்கிற ஓ அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா இந்த பாலக்காரன் புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்களையா மாட்டு கூட ரோசம் வருதா அந்த ஊர்ல என்ன லுக்கு காலை உடிச்சு போய் ஒன்னியான அம்மா எங்க அவன் அதோ அவன்தான் இவனா இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான் இந்த அவமானம் உனக்கு தேவையா